திருச்சிக்கு போயிருக்க மோச்சில் எப்படியாவது தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் போனேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே வந்தீங்கன்னா அதுக்கு எனக்கு கிடச்சிச்சு, அதை பார்க்குற பாக்கியம். ஸோ தஞ்சை பெரிய கோயிலுக்கு நானும் போயிருந்தேன். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1000 வருஷங்கள் ஆகியும் அப்படியே உயிரோட்டத்தோடதையே இருக்கும். அதில் உள்ள சிலைகள், அந்த கற்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1903-1910 இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிடுது. அதாவது கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு செங்கலோ சிமெண்ட்டோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கிரானைட் கல் அப்படின்னு அழைக்கப்படுறது கருங்கற்களால் மட்டுமே கட்டப்பட்ட கோயில் இது. இதுதான் உலகத்திலே முத முதல்ல கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரே கோயில் இந்த கோயில் தான். 2010வது வருஷத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து 1000 வருஷம் நிறைவடைஞ்சிச்சு. இந்த கோயிலுக்குள்ளே இருக்க சிவன் பார்த்திங்கன்னா 13 அடி லிங்கம் வடிவிலான சிவன் தான் உள்ளே இருக்கும். இப்போதைக்கு இருக்கிறதுலே பெரிய சிவலிங்கம் கொண்ட ஒரு கோயில் இந்த கோயில் தான். இப்போ கோபுரம் மட்டும் பார்த்திங்கன்னா 216 அடி கோபுரங்க. இந்த 216 அடி கோபுரத்தில் மேலே பார்த்திங்கன்னா 80 டன்ல மிகப்பெரிய ஒரு கிரானைட் கல் இருக்குது. இந்த கல்லை எப்படி மேலே கொண்டு போனாங்க அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு அதுக்கான விடை தெரியல. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே வந்து உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஓவியங்கள் இருக்கும். அந்த ஓவியங்கள் எல்லாமே அப்போ அந்த காலத்தில் வரையப்பட்டது. ஆனால் பார்த்திங்கன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் அது உயிரோட்டம் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியும் பார்க்கச்சில. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. இந்த கோயில் கட்டச்சில பார்த்திங்கன்னா ராஜராஜன் சோழன் வந்து நந்தி சிலை வந்து வைக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நந்தி சிலை வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா அதுவும் இருக்கிறதுலே மிகப்பெரிய நந்தி சிலை வந்து அந்த நந்தி சிலை தான். அதேமாதிரி இந்த கோயிலில் கோயில் கட்ட உதவி செஞ்ச ஒவ்வொருத்தரோட பேருமே பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட கற்கள்லேயே வந்து பதியப்பட்டிருக்கும். அந்த கோயில் கட்டுறதுக்காக வேலை செஞ்ச ஒவ்வொருத்தரோட பேரும், அவங்களுக்கு துணி துவச்சி போட்டவங்க பேர், சாப்பாடு செஞ்சு போட்ட பாருங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பேருமே அந்த கல்லை வந்து பதிஞ்சிருக்கும். இந்த கோயிலோட மணிமண்டபத்துக்கு மேலே முதல் தளத்தில் இன்னொரு மணிமண்டபம் இருந்ததா வரலாற்றில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது வந்து ஒருவேளை நாட்டில் ஆனதுனால அது வந்து அகற்றப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு மேலே வந்து முதல் தளத்துலேயும் ஒரு தலம் இருந்ததாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் ராஜராஜ சோழன் வந்து எப்படி வடிவமைச்சிருக்காருன்னா, சூரியன் வந்து காலையில் உதிக்கும் போது கிழக்க இருந்து அந்த சூரிய கதிர்கள் வந்து நேரடியாக அந்த சிவலிங்கத்து மேலே படுற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அதோட முன்ன அமைப்பை வந்து அந்த மாதிரி வந்து வடிவமைச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மாலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் போது கூட அதில் உள்ள சூரிய ஒளிகள் வந்து அதில் உள்ள ஓவியங்கள் மேலே உள்ளதாகவும், அது வந்து அப்போ வந்து உயிரோட்டத்தோடு ரொம்ப பிரமிப்பாக காட்சியளிப்பதாகவும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. கோயில் கோபுரத்தில் உள்ள ஒவ்வொரு கல்லுமே ஒவ்வொரு சிலையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய சிலைகள் வந்து அதில் வந்து செஞ்சுருப்பாங்க. குறிப்பாக சிவனை நீங்கள் பார்க்க போகும்போது அது சைடில் இருக்க ரெண்டு சிலையுமே வந்து நீங்கள் பிரமிப்பாக பார்ப்பீங்க, அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். அந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய சின்ன சின்ன சிலைகள் நீங்கள் ஞாபகமாக கொண்டு போகிற மாதிரி நிறைய இருக்கும். தஞ்சாவூர் பொம்மை அதே மாதிரி சாமி சிலைகள்லாம் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே வாங்க முடியாது, அந்தளவுக்கு ரேட்டு சொல்லுவாங்க. ஒரு தலையாட்டி பொம்மை இப்போ தஞ்சாவூர் பொம்மை கேட்டால் 1000 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் அந்த 1000 ரூபா யோசித்து நீங்கள் ஏன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவீங்க. இந்த கோயிலை வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாக பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த காலத்திலே டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே ரொம்ப பிரமிப்பாக அடைவீங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒருத்தர் பாட்டு தஞ்சை பெருவுடையார் கோயிலில் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க.